ஹலோ கைஸ் கைஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ எப்போ ரிசல்ட் வரும் ப்ளஸ் எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட்டு ப்ராபபிளி பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓக்கான மெயின்ஸ் ரிசல்ட் இந்த வீக்கெண்ட் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக்குள்ள மேக்ஸிமம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஆனால் இந்த ஒரு வீக் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எஸ்பிஐ பிஓ மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, அதனால் அதை விட்டுறாதீங்க. பட் எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக அந்த எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 நாள் 12 நாளைக்கு முன்னாடி தான் வந்து விடுவாங்க. ஸோ அதனால் எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் வேணால் கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஐபிபிஎஸ் பிஓக்கான மெயின்ஸ்க்கான ரிசல்ட் வந்து இந்த வீக்கெண்ட் இல்லை நெக்ஸ்ட் வீக்குள்ளே ப்ராபபிளி வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால் இதை பற்றி கவலைப்படாமல் எஸ்பிஐ பிஓக்காக ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் இந்த ஒரு 2-3 டேஸ் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நிறையா மார்க் எடுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மெயினான விஷயம் ஐபிபிஎஸ் பிஓக்கான இன்டர்வியூ வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் பாண்டிச்சேரியில் போகிறதுக்கு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்குது. ஸோ நான் கீழே கூகுள் ஃபார்ம்ஸ் அட்டாச் பண்ணுறேன், பாண்டிச்சேரி வில்லிங்கா இல்லை சென்னை வில்லிங்கா இல்லை ரெண்டு இடத்துக்குமே நான் அட்டன் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதை மட்டும் கீழே கூகுள் ஃபார்ம்ஸில் மறக்காமல் இன்டர்வியூ வர்றவங்க தயவு செஞ்சு அப்டேட் பண்ணிடுங்க ப்ளீஸ். பிகாஸ் இது வந்து நம்ம அங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் நடக்க வேண்டியது இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம கரெக்டான கவுண்ட் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு தேர்ட் முக்கியமான விஷயம், லைக் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் கம்ப்ளீட்டாக வந்து எஸ்எஸ்சிக்கான சிஹெச்எஸ்எல்லாக இருக்கட்டும், சிஜிஎல்லாக இருக்கட்டும், ஜிடிஆர் இருக்கட்டும், இனி வரப்போகிற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சேர்த்து ஒரு 60 டேஸ்க்கான கம்ப்ளீட் ஸ்கெட்யூல் போட்டு பிடிஎஃப் கோர்ஸ் மாதிரி லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த பிடிஎஃப் கோர்ஸை ஆல்ரெடி நீங்கள் எஸ்எஸ்சி வீடியோ கோர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா வாங்காதீங்க, உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம் இன்றைக்குள்ளே. ஸோ அதனால் வீடியோ கோர்ஸ் வாங்கினவங்க, எஸ்எஸ்சி வீடியோ கோர்ஸ் வாங்கினவங்க எஸ்எஸ்சி பிடிஎஃப் கோர்ஸ் வாங்க வேணாம், இது தரமாக இருக்கும். லைக் இந்த பிடிஎஃப் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இன்றைக்கி உங்களுக்கு அந்த பிடிஎஃப்பில் வந்து கான்டென்ட் வருது அப்படின்னா நெக்ஸ்ட் டே யூடியூப்பில் அதுக்கான டெஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ ஒரு 60 டேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒருத்தர் மானிட்டர் பண்ணிகிட்டே வர மாதிரியே இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ்எஸ்சி வீடியோ கோர்ஸ் வாங்கினவங்க வாங்க தேவையில்லை, மிச்சவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். 299 ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாத்துக்குமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடியே போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் எல்ஐசி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, பிகாஸ் நான் முக்கியமான ஒரு சோஷியல்ஸ்லேருந்துலாம் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க எல்ஐசி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதுக்கும் வரதான் போகுது, அடுத்து எக்ஸாம்ஸ் இருக்கதா போகுது. அதனால் நீங்கள் ரொம்ப அப்படியே மனசு விட்றாங்க, ஐயோயோ என்னடா நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுனாலும் ஹோப் 100% ஹோப்போடு நீங்கள் படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். பட் என்ன அப்படின்னா ஆசுலேட் ஆகக்கூடாது, லைக் இப்போ போகலாமா வேணாமா படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து சக்ஸஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் எக்ஸாம் இருக்கோ இல்லையோ அடுத்து வரப்போகிற எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி 100% எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ டாடா, பை, சி யூ கைஸ்.